ஸோ இன்றைக்கி நான் என்னோட ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்குன்றத வீடியோ தான் நீங்கள் காட்ட போகிறேன். மார்னிங் டே டு நைட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஓகே, கிளாஸ் க்ளீனாக இருக்கும். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கிட்டு, ஓகேங்களா, ஹீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடணும். ஹீட் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. இந்த ஹீட்டில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ மார்னிங் டிஃபன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு இட்லியும் ஒரு பாயில்டு எக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் பாயில்டு எக்கு மார்னிங் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாரத்தில் ஒரு நாலு நாள்லேருந்து அஞ்சு நாள் நான் கண்டிப்பாக நான் ரெகுலராக பாயில் எக் எடுப்பேன் நான். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கிளினிக் பக்கத்தில் ரீச் ஆயாச்சு. நம்ம பக்கத்தில் ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்குது. இதுதான் ஆக்சுவல் ப்ரைம் லேண்ட்மார்க். ஆக்சுவலாக இந்த ஷெல் பெட்ரோல் பங்க் தான். ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிற ரிப்போர்ட்ஸ், இவங்க கண்டிஷன்ஸ், அது எல்லாமே பேசிக்காக ஃபஸ்ட்டு இவங்க தான் எடுப்பாங்க. ஸோ இவங்க எடுத்துகிட்டு இவங்க எனக்கு சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் இருக்குன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு மோஸ்ட்லி ரிப்போர்ட்ஸ் நான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெர்பல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு ஒரு டைப் ஆஃப் ஆயில்ஸ்லாமே நிறைய ஹெர்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அது நிறைய பதங்கள் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கிறது, அந்த ஹீட்டிங் டெம்பரேச்சர்ஸ், அதோட ஃபார்முலேஷன்ஸ், அதெல்லாமே இருக்குது. இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணி ஹெர்பல்ஸை ஹீட் பண்ணி ஹெர்பல்ஸை ஹீட் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுக்கிறோம். எக்ஸ்ட்ராக்ஸ் எடுத்து இதில் இருந்து தான், இதனால தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கொண்டாட முடியுது. ஸோ வந்து நம்ம ஃபேமிலி டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா கிண்டோ வந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாப்புல. அவர் ஸ்கூலில் விட்டு வந்துட்டு ஒரு 3:30 வருவார். அதே மாதிரி மார்னிங் எழுந்த உடனே ஒரு ஹாஃப் அன் அவர் நம்மளுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து என்னோட ஹோப் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல் இது நான் விமல். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா, மார்னிங் டு நைட். ஓகே, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் எப்படி வந்து நம்ம ஹேரை கேர் பண்ணணும், நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ இன்றைக்கி நான் என்னோட ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்குன்றத வீடியோ தான் இன்றைக்கி நான் காட்டப்போகிறேன். மார்னிங் டே டு நைட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக காட்டப்போகிறேன். ஸோ உங்களுக்கும் ஓகேங்களா, நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், நல்ல ஹேர் ரொம்ப கேர் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 AM ஆகுது. ஸோ இப்போ இந்த டைம் தான் எழுந்துப்பேன், 4:45 அந்த டைமில் தான் எழுந்துப்பேன். ஸோ எழுந்ததுக்கப்புறம் என்னோட ரொட்டீன் லைஃப் என்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து மார்னிங் நம்ம ஃபஸ்ட் ரொட்டீன் ஒர்க் என்னன்னா ஓகேங்களா, ஆயில் புல்லிங்க. ஓகேங்களா, நான் ரெகுலராக வந்து ஆயில் புல்லிங் பண்ணுங்க நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நான். ஸோ நான் இதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். என்னன்னா ஆயில் புல்லிங் வந்து நான் வாரத்துக்கு ஒரு 2 தடவை மினிமம் பண்ண சொல்லுவேன் நான். இதை டெய்லி கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் மினிமம் வாரத்துக்கு 2 தடவை பண்ணலாம். நான் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை நான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அது எப்படி பண்ணலான்றது காமிக்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கிளாஸ் க்ளீனாக இருக்கட்டும். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இது நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ நல்லெண்ணெய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வாயில் போட்டுட்டு கொப்பளிக்க போகிறேன், வாய் கொப்பளிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஆயில் புல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ப்ரஷ். ஓகேங்களா, மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் ஓகேங்களா, ஜஸ்ட் தண்ணி போட்டு வாய் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் புல்லிங் வந்து நீங்கள் பண்ணிடுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து கீ எடுக்க போகிறோம். ஆயில் புல்லிங் வந்து நம்ம முடிச்சாச்சு ஓகேங்களா. நல்லா இப்போ வந்து ப்ரஷ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இப்போ மவுத் வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் வந்து நெய் எடுக்கணும் ஓகேங்களா, கீ எடுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா. நெய் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெய் ஹீட் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து 2 ஸ்பூன் நம்ம நெய் எடுக்கப்போம் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கப்போம். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் நெய் எடுக்கிறது வந்து எவ்வளோ பெனிஃபிஷன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். நமக்கு டைஜஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், வந்து ஹேர் நல்லாயிருக்கும், ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பெனிஃபிஷியல்ஸ் இருக்குது நம்ம ஹெல்த்துக்கு ஓகேங்களா. நம்ம வந்து நெய் அது மாதிரி எடுத்துக்கலாம். இது டெய்லி பேசிஸில் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கிட்டு ஓகேங்களா, ஹீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடணும். ஹீட் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஹீட்டில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீட் குறைஞ்சிரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு ஓகேங்களா, நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனு. 1 ஸ்பூனு நீங்கள் வந்து இது எடுக்கும்போது வந்து அப்படியே நீங்கள் த்ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க, டேரெக்டாக முழுங்கிடுங்க ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கீ எடுத்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து கேப் விட்டுருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, நான் ரெகுலராக எல்லாருக்குமே சொல்கிற மாதிரி பாதாம் ஓகேங்களா, பாதாம் வந்து 2 டைப்பில் எடுக்கலாம் ஓகேங்களா. நைட்டு ஊற வச்சுட்டு 4-5 பாதாம் மார்னிங் வந்து எடுக்கலாம் ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா பாதாம் வித் ஹனி எடுக்கலாம். ஸோ வந்து ஏன் பாதாம் வித் ஹனி எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, அப்படியே பாதாம் சாப்பிடும்போது நமக்கு தொண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்க ஃபீல் இருக்கும் தோலோடு எடுக்கிறனால. ஸோ ஹனியில் மிக்ஸ் பண்ணி தோலோடு தாராளமாக எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஹனியில் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். ஒரு 4-5 பாதாம் எடுத்தாவே போதும் ஓகே. ரொம்ப நிறைய எடுக்கணும் அவசியம் கிடையாது. நிறையா பேர் வந்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பாதாம் எடுங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனு அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கூடாதுன்னு கிடையாது, எடுத்துக்கலாம் ஓகேங்களா. பட் 4-5 நமக்கு மோர் தென் எனஃப் தான். ஸோ அணி ரொம்ப நிறையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா. கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டாவே போதும் அணி. ஸோ அந்த
ஃப்ளேவர்ட் கிடைக்கும், அதுக்காக தான் ஹனி வந்து எடுக்க சொல்கிறது. அதே மாதிரி மார்னிங் வந்து நம்ம இது போகிறோம், வாக் போகிறோம்ல, ஸோ அப்போ வந்து நம்ம இது எடுத்துக்கும் போது நமக்கு நல்ல டைஜஷனும் கிடைக்கும், அதே நேரத்தில் வந்து ஒரு எனர்ஜெட்டிக் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்க ஆரம்பிக்கும். பாதாம் வந்து மார்னிங் டைமில் வந்து ப்ரிஃபரபிள் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இதில் தேன் வந்து ரொம்ப எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு மட்டும் தான் ஹனி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வாக்கிங் ப்ராசஸ்க்கு போயிடுவோம். நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு, நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ வந்து என்ன பண்ணால், நம்ம பார்க்குக்கு போய்ட்டு நம்ம வாக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ என்னோட ரொட்டீன் லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா, வாக்கிங் வந்து ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்தில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வாக்கிங் பண்ணுறதுக்கு, பட் இப்போ வந்து எனக்கு வாக்கிங் பண்ணாமல் நான் இருக்கவே முடியாது. ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இப்போ பார்க்குக்கு போகலாம் வாங்க. ஆக்சுவலி இந்த பார்க்கு தான் நான் ரெகுலராக நான் வர பார்க்கு, ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 6 to 7 இயர்ஸாகவே நான் இங்கே இந்த பார்க்குக்கு வந்துட்டுருக்கேன் ரெகுலராகவே. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 hour இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான், ஓகேங்களா? இப்போ டைம் ஷெடியூல் கம்மியாக இருக்கனால அது மாதிரி பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டாக அதிகமாகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டுருப்பேன் நான். வாக்கிங் எதுக்கு நம்ம பண்ணுறோம், எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹேருக்கு மட்டும் முக்கியம் கிடையாது, ஓகேங்களா? நம்ம பாடி மெட்டபாலிசம் ஹார்மோன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம வாக் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். சில பேர் முடிஞ்சால் ஜாக் கூட பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் எடுத்த உடனே ஒரே நாளில் வந்து நான் வந்து 1 hour வாக் பண்ணுறேன், 2 hours பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாமல், ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் நம்ம வந்து ஒரு ஹேபிட்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த், ஓகேங்களா, நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த், கான்ஃபிடென்ட், ஓகே, இந்த மாதிரி விஷயங்களில் கூட நம்மளுக்கு வந்து வாக்கிங் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக நமக்கு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கும் வாக்கிங் ஃபார் ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, ப்ராப்ளம் இல்லை. பட் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண பழகிக்கோங்க. இப்போ வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு நம்ம, ஓகே, கிட்டத்தட்ட டைம் வந்து ஒரு 7:30 to 7:45 கிட்டே இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஆக்சுவல் ரெகுலரோட ஃபேக்ட்ரிக்கு வந்து போக வேண்டிய ஒர்க் இருக்குது, ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து நம்ம ஃபேக்ட்ரி கிளம்பலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆயாச்சு, ஓகேங்களா? நம்ம இப்போ கிளினிக் போகிறதுக்கான டைம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 8:30, ஓகேங்களா? இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம வந்து கிளினிக் கிளம்பணும் அப்படின்னா ஒரு 9:30 ரீச் ஆகிடுவோம். ஸோ நம்ம டைமிங்கும் பார்த்திங்கன்னா 9:30 மேலே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து ப்ரொடக்ஷன் பர்சன்ஸ் எல்லாமே வருவாங்க, கம்பெனியில் இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே வருவாங்க. ஸோ வந்து நம்ம அந்த டைமுக்கு கரெக்டாக ரீச் ஆகிடலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம கிளம்பிடலாம் வாங்க. இப்போ மார்னிங் டிஃபன் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 3 இட்லியும் ஒரு பாயில்டு எக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் பாயில்டு எக்கு மார்னிங் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாரத்தில் ஒரு 4 நாள்லேருந்து 5 நாள் நான் கண்டிப்பாக நான் ரெகுலராக பாயில்டு எக் எடுப்பேன் நான். ஸோ அது மாதிரி வந்து ஃபுட்டை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்மியாக எடுக்கலாம், ஜாஸ்தியாக எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ எனக்கு வந்து நான் ஜென்ரலாக எடுக்கிறது 3 இட்லி எடுப்பேன், இல்லை 2 தோசை, இது மாதிரி பாயில்டு எக் கண்டிப்பாக எடுத்துப்பேன். எது எடுத்தாலுமே எக்கு கூட இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளினிக் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம கிளினிக் போயிட்டு, ஓகேங்களா, நான் அங்கே இருக்க நம்ம ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கிளினிக் பக்கத்தில் ரீச் ஆயாச்சு நம்ம, ஓகேங்களா? இப்போ மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கலாம். இங்கே ரோடு கொஞ்சம் கிராம்டாக இருக்கும். இங்கே ஒரு ஹெல்த் அண்ட் க்ளோ ஒன்று இருக்கும், ஓகேங்களா? இங்கே ஃபியூல் ஜூஸ் ஒன்று இருக்கும், கெனித் பார்க்கர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த பில்டிங் தான், இந்த டீ பாயிண்ட் டீ கடை இருக்குது பாருங்கள். இந்த பில்டிங் தான் மாடியில் செகண்ட் ஃப்ளோர் நம்மளோட கிளினிக்கு. பக்கத்தில் ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்கும், இதுதான் ஆக்சுவலாக ப்ரைம் லேண்ட்மார்க். ஆக்சுவலாக இந்த ஷெல் பெட்ரோல் பங்க் தான். ஸோ நீங்கள் லொக்கேஷன் வேணும், எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணால் போதும், நம்ம கஸ்டமர் சப்போர்ட் டீம்லேருந்து உங்களுக்கு வந்து அட்ரஸ் லொக்கேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க. ஆல்ரெடி வந்தவங்களுக்கு தெரியும் இந்த பில்டிங் இந்த லொக்கேஷன்ஸ்லாம் நல்லா தெரியும். ஸோ பட் இந்த நீங்கள் வளசுற ஷெல் வந்து ப்ரைம் லொக்கேஷன் நம்மளோட கிளினிக்கு. நம்ம காரை பார்க் பண்ணியாச்சு, ஓகேங்களா, நம்ம கிளினிக்கோட பேக் சைட் ரோட்டில். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷெல் பெட்ரோல் பங்கோட பக்கத்து பிஃபோர் பில்டிங் நம்ம கிளினிக் இருக்கிறது. ஸோ இப்போ மாடியில் செகண்ட் ஃப்ளோருக்கு நம்ம போகலாம் வாங்க. குட் மார்னிங். இப்போ வந்து என்னென்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டீமு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேற்று ஈவினிங்க்கு வந்து ஒரு 6 o'clock அப்புறம் நம்ம கிளினிக் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 to 6:00. ஸோ அது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெசேஜஸ் எதாவது இருக்கும், இல்லை குயரிஸ் எதாவது இருக்கும், ஸோ அவங்களுக்குலாம் என்னென்றது பார்த்துட்டு எனக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சர்டன் திங்ஸ் வந்து எனக்கு வந்து என் மூலயமா ஆன்சர்ஸ் போவோம். ஸோ பேசிக் விஷயம் எனக்கு கொரியர் எப்போ வரும் அந்த மாதிரி சிலக்கு பேர் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இவங்களே சப்போர்ட் கொடுத்து முடிச்சுருவாங்க. இவங்க இல்லாமல் இன்னொரு மேமும் ஒருத்தவங்க இருக்காங்க சப்போர்ட் டீமுக்கு, ஓகேங்களா, அவங்களும் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ பேசிக்கான விஷயம் ஷிப்பிங் பார்க்கறதுக்கும் இந்த பேசிக் சப்போர்ட்ஸுக்கும் இவங்க இந்த இது வரக்குது. ஸோ இதை முடிச்சு நம்ம உள்ள, ஓகே, நீங்கள் இந்த இடம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் நம்ம பேசிக் இன்டர்வியூஸ்லாம் நம்ம எடுப்போம், ஓகே. ரெகுலராக வந்து நம்ம நிறைய பேர் வந்து அவங்க ரிவ்யூஸ் ஷேர் பண்ணுறேன் வருவாங்கல்ல, ஸோ அந்த இதெல்லாம் பேசிக் இன்டர்வியூஸ்லாம் இந்த இடத்துல நம்ம எடுப்போம். இப்போ வந்து நம்ம உள்ளே போகலாம். இந்த மெக்னிஃபிஷன் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிளினிக்கே டேரக்டாக நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மெக்னிஃபிஷன் இந்த சிஸ்டம் மூலியமாக தான் அவங்களோட ஸ்கேல்ப் வந்து நான் காட்டுவோம், உங்கள் ஸ்கேல்ப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நேராக வந்து பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி வந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா,
அப்பாயின்மெண்ட்ஸ் பேசிஸில் வந்து எல்லாருமே நம்ம இங்கே தான் வந்து பார்ப்போம். மோஸ்ட்லி நான் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லா ஸ்கேல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்குறது. ஸோ எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் தேவைப்படாது, ஓகேங்களா? தென் என்னோட ரொட்டீன்ஸில் வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஒர்க் நிறையா இருக்கும். ஸோ அதனால் என்னால் வந்து எல்லாமே என்னோட பர்சனல் கேருக்கும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மார்னிங்கே நான் 2 லிட்டர்ஸ் வாட்டர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்க சொல்வேன் எப்பவுமே, ஓகேங்களா? இங்கே ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து எனக்கு வாட்டர் ஃபில்லாக வச்சிருவாங்க. ஸோ என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த 2 லிட்டர் தண்ணியை வந்து நான் 2 மணிக்குள்ளே நான் முடிச்சு குடிச்சு முடிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறமும் 1 லிட்டர் வாட்டர் திருப்பி எடுத்து வருவாங்க, திருப்பி அதுவும் நான் குடிச்சிருவேன். ஸோ நான் இங்கே இருக்கும்போது பர் டேக்கு 3 லிட்டர்ஸ் தண்ணி எடுப்பேன். இது இல்லாமல் ஒரு 1 லிட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் என்னால் எடுக்க முடியும். ஸோ மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் நைட் டைம் அது மாதிரி சொல்லிட்டு அப்ராக்ஸாக 3 to 3.5 லிட்டர்ஸ் மினிமம் நான் வந்து வாட்டர் இன்டேக் எடுப்பேன் அட் எனி சுச்சுவேஷன். ஓகே, மழை பெஞ்சாலும் சரி, விண்டர்னாலும் சரி, வெயில் காலமும் சரி, என்னோட வாட்டர் இன்டேக் வந்து பேலன்ஸ்டாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ வந்து ப்ரையாரிட்டிஸாக என்னென்னா, நான் இன்னும் ஃபேக்ட்ரி சைடு போகலைனோ, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து யாருக்கெல்லாம் வந்து சப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும், ஓகேங்களா? அவங்க ப்ரையாரிட்டி வைஸில் வந்து அவங்க என்ன நிறைய பேர் என்குயரிஸ் டவுட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆன்லைனில் வந்து டவுட்ஸ் கொடுக்க கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே கிளினிக் வந்து அவங்களையும் கவனிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ரொட்டீன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் நான் வந்த உடனே ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா, நம்மளோட அமேசானு ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் போயிட்டுருக்குல்ல. ஸோ அதெல்லாம் கரெக்டாக மெடி போயிருக்கா, எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு நேற்று, ஓகே, நான் ஈவினிங் வரைக்கும் ஒருத்தர் பார்ப்பேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நைட்டில் எவ்வளோ வந்திருக்கு, நெக்ஸ்ட் டே மார்னிங் இது கரெக்டாக வந்திருக்கான்றது பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டிஸ்பேச் ஆகிருக்கு, நம்ம சைடில் இன்டர்னல் ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ஒரு ஓவர்வியூ பார்த்துப்பேன் நான். ஸோ வந்து இங்கே எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிக்காங்க, டெலிவரி எல்லா ஆர்டர்ஸுமே அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து டெலிவரிஸ் கொடுத்துருக்கணும். ஸோ அது கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றது ஒரு ஓவர்வியூ பார்ப்பேன் நான். ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இன்கேஸ் வந்து அதில் எதாவது பெண்டிங்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா நான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்பேன். மோஸ்ட்லி அதை விற்க மாட்டாங்க, ஓகே, ஆல்மோஸ்ட் அது 2 பேர் இருக்கிறனால முடிச்சிருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பர்சனலாக நம்மளோட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட வந்து இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப் மூலயமா இது மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அதாவது ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நைட் முடிச்சிருப்பாங்க, நேற்று வந்து முடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எதாவது பெண்டிங் வச்சிருக்காங்களா, கரெக்டாக ப்ராசஸ் பண்ணிட்டாங்களா, எல்லாமே ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ஒரு க்ராஸ் செக் பண்ணிப்பேன். இவன் தான் அவங்க இருந்தாலும், ஓகேங்களா, நம்ம சைட்லேருந்து ஒரு செக் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு 10-15 மினிட்ஸ் ஒருத்தர் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துப்பேன். ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டை முடிச்சுட்டு, ஓகேங்களா, தென் வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டது, லேப் ஒர்க் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ ப்ரொடக்ஷன் யூனிட் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கேப்பும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் ரொம்ப மேண்டேட்டு. லேப்க்கு போகிறதுக்கு முன்னாடி இது ரெண்டுமே நாங்கள் போட்டுக்கிறோம், ரொம்ப கான்சி ஃபோக்கஸ் பண்ணுறோம் இந்த விஷயத்துக்கு. ஏன்னா ஹைஜீனிக்காகவும் இருக்கணும், அதே நேரத்தில் இதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக பண்ணிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா லேப்க்கு போயிடுவோம். ஸோ லேப்க்கு போய்ட்டு அங்கே வந்து ப்ரொடக்ஷன் என்ன பண்ணிட்டுருக்குன்றது பார்ப்போம். நம்மகிட்ட லேபே பார்த்திங்கன்னா 2 ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம டாக்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம், இங்கே ஒரு லேப் நம்ம போட்டோம். ஸோ R&D சேர்த்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து ரிப்போர்ட் செக் பண்ணுறதுக்கு செகண்ட் லேபும் போட்டிருக்கோம். ஓகே, நிறைய ரிப்போர்ட்ஸ் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்ம அதுவும் நம்ம ரெண்டாவது இன்னொரு லொக்கேஷன்ஸில் நம்ம போட்டிருக்கோம். சரி, இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ப்ரைமரி லேப்க்கு போவோம். போயிட்டு நம்ம என்ன கண்டிஷன் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது பார்ப்போம். ஜென்ரலாக மார்னிங் நான் ஃபஸ்ட்டு வந்து அதை விசிட் பண்ணுவேன் நான். ஸோ லேப்க்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து இன்றைக்கி ரிப்போர்ட்ஸ் என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, என்னென்ன எடுக்க போகிறோம், என்னென்ன யாருக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும், ப்ரையாரிட்டி பேசிஸில் பார்ப்பாங்க, என்னென்ன எடுத்துருக்காங்க, நானும் இங்கே ஒருத்தர் செக் பண்ணிப்பேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேசிக் சப்போர்ட் இவங்க தான், ஓகேங்களா? குட் மார்னிங், குட் மார்னிங். என்னென்னா இவங்க எனக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிற ரிப்போர்ட்ஸ், ஓகே, உங்கள் கண்டிஷன்ஸு அது எல்லாமே பேசிக்காக ஃபஸ்ட்டு இவங்க தான் எடுப்பாங்க. ஸோ இவங்க எடுத்துகிட்டு இவங்க எனக்கு சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் இருக்குன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு மோஸ்ட்லி ரிப்போர்ட்ஸ் நான் கொடுக்க முடியும், ஓகேங்களா? ரொம்ப ரேர் கேஸஸ்க்கு நானும் இங்கே வந்து பார்ப்பேன். மோஸ்ட்லி வந்து நான் இங்கே வரணும்னு அவசியமே இருக்காது. ஸோ வந்து என்னோட சப்போர்ட்ஸ் வந்து இவங்களே பாதி என்னோட பாதி வர்க்கில் முக்கால்வாசி வரைக்கும் இவங்களே முடிச்சிருவாங்க. ஸோ இவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் வச்சு நான் இது பண்ணுவேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க, எல்லா வர்க்கும் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு ஒருத்தருக்காக ரிப்போர்ட்ஸ் அவங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்து நேம் ஏஜ்லாம் போட்டு, ஸோ அவங்க எவ்வளோ நாள் மெடிசன்ஸ் எடுத்திருக்காங்க, என்னென்ன கண்டிஷன் எடுத்திருக்காங்க, இப்போ என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறது கம்ப்ளீட் ரிப்போர்ட்ஸ் பேக் அண்ட் ஒர்க் எடுப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு செட்டப் நம்ம கிட்ட இன்னொரு இடத்துல இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்டிங், இதுவும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண மினி ப்ரொடக்ஷன் யூனிட்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் தான் பேஸாக நம்மளோட மேனுஃபேக்சர் நடக்குது, மற்ற எந்த இதுவுமே இங்கே நடக்காது. ஏன்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப சின்ன யூனிட் இது. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இங்கே கிடையாது, ஆயில் மேனுஃபேக்சரிங் அது மட்டும் தான் இங்கே நடந்துருக்கும். ஹெர்பல்ஸோட எக்ஸ்ட்ராக்ஸ் எடுக்கிறது தான் மெயின் ஃபோக்கஸ் இங்கே, ஆக்சுவலாக ஹெர்பல்ஸ் எதாவது எக்ஸ்ட்ராக்ஸ் எடுப்போம். ஸோ அதுக்கான விஷயம் என்ன நடந்துட்டுருக்குன்றது நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெர்பல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு ஒரு டைப் ஆஃப் ஆயில்ஸ்லுமே நிறைய ஹெர்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதில் நிறைய பதங்கள் இருக்குது, ஓகேங்களா? அந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கிறது, அந்த ஹீட்டிங் டெம்பரேச்சர்ஸ், அதோட ஃபார்முலேஷன்ஸ் அதெல்லாமே இருக்குது. ஸோ ஆஸ் பர் தட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேர்க் போயிட்டுருக்கோங்க. இது வந்து ஒரு பேஸான நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ரொடக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆயில் மேனுஃபேக்சர் ஆகிட்டுருக்கும். இதில் எல்லாமே ஹெர்பல்ஸ் தான், ஹெர்பல்ஸோட எக்ஸ்ட்ராக்ஸ் இருக்கிறது தான் பெரிய ப்ராசஸ். அது எடுத்ததுக்கப்புறம் தான் ஆயில் ப்ராசஸ் இன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணி ஹெர்பல்ஸ் ஹீட் பண்ணி ஹெர்பல்ஸ் ஹீட் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுக்கிறோம், எக்ஸ்ட்ராக்ஸ் எடுத்து, ஓகேங்களா? இதில் இருந்து தான் இதனால
தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கொண்டு வர முடியுது. ஸோ இந்த ஹெர்பல்ஸ்லாம் ஒன்றோட எடுத்துகிட்டு போனாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 ஹெர்பல்ஸ் எடுத்துட்டு இல்லை ஒரு ஹெர்பல்ஸும் இது பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சர் மிஷின்ஸில் போய் ப்ராசஸ் அடுத்த ப்ராசஸ் நடக்கும். இதுலவே ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது இதில், அந்த ஆயில் மிக்சருங்கில் இந்த ஃபார்முலேஷனில் தான் இந்த ஆயில் ரெடி ஆகும். இது இல்லாமல் நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸ் ஷாம்பூஸ் மற்ற ஆயில்ஸ் மற்ற சீரம் வாட்டர் வெஜஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் டூவில் வந்து ரெடி ஆகும். இந்த ப்ரொடக்ஷன் விஷயமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஆர்ட் இது. ஆக்சுவலாக இது வந்து நிறையா பேருக்கு நானும் காமிக்கணும்னு விருப்பப்படுறேன் நான். என்னென்னா இதை வந்து எப்படி நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, எப்படி வந்து ஒரு எண்ட் ப்ராடக்டாக வருது, ரா மெட்டீரியல்ஸ் எப்படி உள்ள வருது, இல்லை ஹெர்பல்ஸ்லாம் எப்படி எக்ஸ்ட்ராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரும், ஒரு ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் இதையும் நான் வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ காமிக்கிறேன். ஆனால் அது வந்து ஈஸி ப்ராசஸ் கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு அது மாதிரி பார்க்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எனக்கு. ஓகேங்களா, வாட்ஸ்அப்லேயே கமெண்ட்ஸே சொல்லுங்கள். நான் நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் லேப் அதெல்லாம் விசிட் பண்ணிட்டு நம்ம வந்தாச்சு நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து சப்போர்ட்ஸ் கொடுக்க வேண்டியது நிறைய பேருக்கு பெண்டிங்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்ஸ் கொடுக்க வேண்டிய ஒர்க்ஸ் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியில் அது பார்த்துணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளினிக் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வேறு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து கவனிக்கணும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டான ஒரு ப்ராசஸ் இது, பார்த்து ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தெரியும், டயர்டான ப்ராசஸ் இது. ஓகே, எல்லாமே மானிட்டர் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து அதுக்கு நடுவில் நம்மளும் கேர் எடுத்துக்கணும், நம்ம ஹெல்த் கேர் எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா 11:30 ஆயிடுச்சு டைம் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா, ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறோம், ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் கொய்யாவும் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச ஆரஞ்சு வந்து ரொம்ப பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட். ஸோ அதனால் ரெகுலராக ஆரஞ்சு எடுப்பேன். ஸ்கூலே வந்து கொய்யாவும் எடுத்திருக்கேன் சரிங்களா, ஆரஞ்சு கொய்யாவும் எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி 45 minutes ஒரு வாட்டர் இன்டேக் சொல்லுவீங்க, என்னோட 2 liters வாட்டர் பாட்டில். ஓகேங்களா, இன்னும் இவ்வளோ இன்னும் இவ்வளோ தான் குடிச்சிருக்கேன் நான். ஓகேங்களா, இதுக்கப்புறம் இன்றைக்கி டே ஃபுல்லாக இது முடிக்கணும், இன்றைக்கி அதாவது 2 மணிக்குள்ளே இது முடிக்கணும். ஸோ வந்து நெக்ஸ்ட் இதை முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்பேஷன்ஸ் வந்திருக்காங்க, அவங்களையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து சப்போர்ட்ஸ் இருக்குது, அதையும் நான் பார்க்கவே போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து லஞ்சுக்கு போகிறோம். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு திருப்பி அகைன் வந்து ஒரு நம்ம ஒரு 3:30-4 o'clock வந்து நம்ம திருப்பி கிளினிக் வந்துடுவோம். ஸோ திருப்பி நம்ம சப்போர்ட் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா, நம்ம லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெஜிடேரியன் மீல், இன்றைக்கி சாம்பார் சாதம், அதில் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு, கேரட்டு, அது இல்லாமல் எனக்கு எப்பவுமே பிடிச்ச பீட்ரூட்டும், அது இல்லாமல் கோஸ் பொரியலும். ஸோ இந்த 2 vegetables நான் ஒரு நாளைக்கு எடுப்பேன். 2 vegetables என்னோட ஃபுட்ல எப்பவுமே இருக்கும். வெஜிடேரியன் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக 2 vegetarian இருக்கும், காய்கறிகள் இருக்கும். இந்த எதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீட்ரூட் எடுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்புக்கு ஹேருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பீட்ரூட் எடுக்கும்போது. கேரட்டு ஓகேங்களா, இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோஸ் இது மாதிரி எடுக்கும், ரைஸை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ வெஜிடபிள்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டைம் நான் போட்டு சாப்பிடும்போது அப்படி சாப்பிடணும்னு விருப்பப்பட்டால் நான் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன், ரைஸ் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி தான் சாப்பிடணும். இப்போ வாங்க இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம் நம்ம, ஆல்மோஸ்ட் டைம் வந்து 3:10 ஆகுது. ஸோ இப்போ வந்து அதுக்குள்ளே எவ்வளோ நிறைய இன்குயரிஸ் வந்திருக்கும், கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ போய் அந்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4:30 ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது ஸ்நாக்ஸ் டைம் என்னை பொறுத்த வரைக்கும் ஈவினிங்கு. ஸோ வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வேர்க்கட்டில் அவிச்ச வேர்க்கட்டில் தான் எடுப்பேன். ஓகேங்களா, இன்றைக்கி எனக்கு ஒர்க் ஷெடியூல்ஸ் கொஞ்சம் ஆக்குப்பைடாக இருந்தனால நான் அதை எடுக்க முடியல, எனக்கு நான் எடுத்து வர முடியல. ஸோ அதுக்கு பார்த்து ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வந்து க்ரீன் டீ எடுப்பேன் நான். ஸோ க்ரீன் டீ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹேருக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது, எனக்கு ஸ்கின்னுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹெல்த் ரிலேட்டாக நிறைய பெனிஃபிட்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ அதை க்ரீன் டீ வந்து நான் ரெகுலராகவே எடுப்பேன் நான். அது கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு கொய்யா, ஓகே வேர்க்கடில் எடுப்பேன், இப்போ வேர்க்கட்டில் இன்றைக்கி இல்லாதனால ஒரு கொய்யா எடுத்துக்கிறேன். தென் வந்து க்ரீன் டீ எடுத்துக்கப்போகிறேன் ஸ்நாக்ஸ். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 o'clock ஆயிடுச்சு. நம்ம ப்ரொடக்ஷன் லேபில் வந்து பார்த்திங்கன்னா 5:30 கிளம்பிடுவாங்க. ஓகேங்களா, எனக்கு 5 o'clock எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இன்டிமேட் பண்ணுறாங்க, இன்றைக்கி எவ்வளோ கால்ஸ் வந்துச்சு, இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் வர என்கொயரிஸ், இதுக்கப்புறம் வர மெசேஜஸ்லாம் நாளைக்கு மார்னிங் வந்து திருப்பியும் அதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க, ரிப்ளை கொடுப்பாங்க. ப்ரொடக்ஷனோட ஸ்டேட்டஸ் என்ன எல்லாமே எனக்கு வந்து நோட்டில் அப்டேட் ஆகிடும். அது இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிடுவாங்க எனக்கு. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு நம்மளும் கிளம்பலாம். ஓகே, நம்ம போய்ட்டு நம்ம ரெகுலர் ரொட்டீன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டைம் ஒரு 7 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ
ஸோ வந்து நம்ம ஃபேமிலி டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா கிட்டும் வந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாப்புல, அவர் ஸ்கூலில் விட்டு வந்துட்டு அவர் 3:30 வருவார். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட வருகைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாப்புல. ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் நேரம் அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அவர் வந்து நிறைய ட்ராயிங்ஸ் வரைகிறது, எழுதுறது, அதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஸோ அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ் அப்பாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அவருக்கும் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், நம்மளை மிஸ் பண்ண ஃபீல் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு 7 o'clock மேலே ஃபேமிலி டைம் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாக் போகிறது, நம்மளோட ரொட்டீன்ஸை வந்து பார்க்க ஆரம்பிப்பேன். ஆக்சுவலாக நம்ம இப்போ வாக்கிங் போயிட்டு நம்ம வந்துட்டோம். ஓகே, கெஸ்ட்லாம் வந்திருக்கனால கொஞ்சம் டின்னரில் வந்து லேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ப்ராசஸில் இருக்குது டின்னர், ரொம்ப லென்த்தாக வீடியோ போக தேவையில்லை, நான் கொஞ்சம் சிம்பிளிஃபையாக பண்ணிக்கிறேன். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோட ஷெடியூல்ஸை வந்து நான் நிறையா இது எனக்கு போயிட்டுருக்கோம், ஹாப்பனிங்ஸ் இருக்கும், பட் வந்து எல்லாத்தையுமே நான் அந்தளவுக்கு காட்ட முடியலனால நான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 25-30% ஆஃப் த ஒர்க்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எதனால் இந்த வீடியோஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கும் எல்லாருக்கும் பிஸியஸ்ட் லைஃப் ஸ்டைல் தான் இருக்கும். ஓகே, அந்த லைஃப் ஸ்டைலில் நம்மளோட ஹெல்த்துக்கான கேர்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஒரு தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஸ்லீப்பாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங்காக இருக்கட்டும், ஃபுட் எடுக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட ரொட்டீன்ஸையும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி மார்னிங் எழுந்த உடனே ஒரு 1/2 hour நம்மளுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து என்னோட ஹோப் இது. ஸோ நீங்களும் இது மாதிரி ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என் கூட கேமராக்கு பிஹைண்டில் இருக்கவங்களுக்கு என்னோட கேமரா டீம்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கும் நிறைய லைஃப் ஒர்க் ஷெடியூல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இந்த ஒரு மெயின் வீடியோ ஒரு லென்த்தாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுக்கணுன்றதுக்காக என் கூட இன்றைக்கி ஓவர் த ஃபுல் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிட முடியாது, ஏன்னா நான் ஒரு நேரத்தில் வந்து ஃபேக்ட்ரியில் இருப்பேன், கொஞ்சம் நேரம் லேபில் இருப்பேன், டக்குன்னு யாராவது இதாக நாங்கள் ஒன்று கிளினிக் வருவோம். ஸோ ஒரு ரொட்டீனில் கட்ட இதுதான் அப்படின்ற ஒரு ஷெடியூலாக நம்மளால் இருக்கவே முடியாது. லேபில் ஏதாவது இஷ்யூஸ்னால் டப்புன்னு அங்கே போக ஆரம்பிச்சிடும், ப்ரொடக்ஷன் ஏதாவது இஷ்யூஸ்னா அங்கே போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும், அப்போஸ் அதை ஃபில்ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் வர சப்போர்ட்ஸ், யூடியூப்பில் வர இன்குவரிஸ், இன்ஸ்டாகிராமில் வர இன்குவரிஸ், ஓன் வெப்சைட்டில், அமேசான்ஸில் இந்த மாதிரி வர ஆர்டர்ஸ், ஷிப்பிங்ஸ், ட்ராக்கிங்ஸ், ஓகே, திருப்பி நிறைய பேருக்கு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ், யூசேஜ் மெத்தட்ஸ், திருப்பி நெக்ஸ்ட் ஷெடியூல்ஸில் ஒரு சப்போர்ட்ஸ், நியூவாக வர இன்குவரிஸ் சப்போர்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒர்க் ப்ராசஸ் இருக்கும். இது எல்லாமே சென்ட்ரலைஸ்டு பண்ணி ஓகே பண்ண முடியும். ஓகே, ஈஸியாக தான் பண்ணிட்டு இருக்கேன் நான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டின்னர் முடிச்சிருவேன். ஓகே, டின்னர் முடிச்சு கெஸ்ட் வந்திருக்கனால எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிட்டிருக்கு, டின்னர் முடிச்சு நான் உடனே பெட்டுக்கு வந்துடுவேன் நான் கொஞ்சம் நேரத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து இது எடுத்துப்பேன் நான், டேட்ஸ் எடுத்துப்பேன், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுன்னா நான் அத்திப்பழம் எடுத்துப்பேன். ஓகே, இந்த மாதிரி ஏதாவது நைட் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஓகே நான் டின்னர் முடிச்சுப்பேன் நான். ஸோ முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா ஓகே ஃபுட் மசாஜ் பண்ணுவேன், ரெண்டு காலி நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு உள்ளங்கள் பார்த்து இருக்கும் அதை கட்ட வலிச்சு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு ஒரு காலுக்கும் 5 minutes பண்ணி ஃபுட் மசாஜ் பண்ணுவேன். ஃபுட் மசாஜ் பண்ணிட்டு நான் படுத்துருவேன் நான். இதுதான் என்னோட டே இன் அண்ட் அவுட், மார்னிங் டு ஈவினிங் இது நைட் வரைக்கும் இதுதான் நடக்குது. அதையும் நான் பண்ணி காட்டலாம், பட் எனக்கு கொஞ்சம் டைம் ஷெடியூல்ஸ் டிலே ஆகிட்டு இருக்கனால டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த வீடியோவை. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து இது இதே மாதிரி ரிலேவெண்ட்டான வீடியோஸ் ஏதாவது இந்த டாபிக்ஸில் பேச நல்லா இருக்கும், இந்த மாதிரி பேச எனக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ரிலவெண்ட்டான வீடியோஸ் நான் சீக்கிரமாக கூடிய சீக்கிரமாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டாக்டர் ஹெர்பலோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் ரெகுலராக போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.